அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி இந்திரனை போன்ற வாழ்வு பெற இந்திர வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏன் வாழ்க்கை அப்படின்னாலே ஒருத்தர் நல்லா வாழ்றாங்க அப்படின்னாலே சுகபோக வாழ்க்கை வாழ்றான் இந்திரனை மாதிரி வாழ்றான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்படின்னா ஏன் அவ்வளோ உயர்வா சொல்றோம் அப்படின்னா இந்திரலோகத்துல தான் எதை கேட்டாலும் தரக்கூடிய காமதேனு கற்பக விருட்சம் ஐராவதம் அதாவது வெள்ளை யானை அவருடைய ஏவலர்கள் எல்லாம் பார்த்தோம்னா இருக்கிறதுலேயே பெஸ்ட் அந்த மாதிரியான ஒரு ஏவலர்கள் அதாவது வேலையாட்கள் அப்படின்னா கூட அவங்க வந்து இருக்கிறதுலேயே பெஸ்ட்டான ஆட்களா இருப்பாங்களாம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அபிராமி அந்தாதியில எண்பத்தி மூணாவது பாடல் விரவும் புதுமலர் இட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவள்ளார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐரா வதமும் பகிரதியும் உறவும் குளிகமும் கற்பகக்காவும் உடையவரே இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா அம்பாளுக்கு சேர்க்க வேண்டிய மலர் எப்படி இருக்கும்ன்றதையும் இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு அதாவது தீன் வண்டு வந்து மொக்காத ஒரு மலர் முட்டா இருக்கக்கூடிய பூவு அந்த பூவை அம்பாள் பாதத்தில் நம்ம சேர்த்த உடனே அது மலரணுமா அப்படிப்பட்ட மலர்களை அம்பாளுடைய பாதத்துல சேர்த்து அவளை வணங்கி நிற்கிறவங்களுக்கு இந்திர வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறாரு அபிராமி பட்டி